நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் இந்த பூமியை படைக்கும் பொழுது அந்த பூமி நிலையா நிற்காம அங்கேயும் இங்கேயும் அசைந்த பொழுது அந்த பூமியை நிலையாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மலைகளை படைத்தான். அதனாலதான் இன்றைக்கு பூமி நிலையாக நிற்கின்றது. மலைகளினுடைய வலிமையை கண்ட மலக்குமார்கள் அல்லாஹுவிடம் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னுடைய படைப்பிலே மலைதான் வலிமையானதா என்று மலக்குமார்கள் அல்லாஹுவிடம் கேட்க, அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், மலையை உடைக்கக்கூடிய கடுமையான கடினமான இரும்பை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் பதில் அளிக்கிறான், இரும்பை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்கள் எல்லாம் வியந்து போய் கேட்க, அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான், இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நெருப்பை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹுவிடம் கேட்க, அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நெருப்பை அணைக்க செய்யக்கூடிய நீரை படைத்திருக்கிறேன். நீரை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கேட்க, நீரை கொந்தளிக்க செய்யக்கூடிய காற்றை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் பதில் அளிக்கிறான், அப்பொழுது காற்றுதான் இந்த உலகத்திலே வலிமையானதா என்று மலக்குமார்கள் எல்லாம் கேட்க, அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான், அல்லாஹ் பதில் சொல்கிறான், எவன் ஒருவன் இடது கைக்கு தெரியாமல் வலது கையினால் துன்பப்படுபவனுக்கு உதவுகிறானோ அவன்தான் என்னுடைய படைப்பிலே மிக வலிமையானவன். அல்லாஹ் சொல்கிறான்,